ஆடேங்க அப்பா ஆடங்க அப்பா சூரியனை திரும்ப டியூட்டியில ரீஜாயின் பண்றப்ப என்ன சொன்னாங்க எதுக்காக சேர்த்துக்கிறோன்னாங்க இந்த பார்க்குறீங்களே இந்த புள்ள பழைய புள்ள இல்லை பதினோரு மாதம் சுமந்து சுத்தம் பண்ணி மறுபடியும் பத்து எடுத்துருக்கிற புது புள்ள பத்து மாசம் சுமந்த அந்த உரிமையில சொல்றேன் நம்புங்க பைய திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி தானே சேர்த்துக்கிட்டாங்க ஆனா விசாரிச்சு பார்த்தா விவரமே வேற மாதிரி இருக்கு அண்ண என்ன சொல்லியிருக்காரு இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா என்னைய மறுபடியும் சேர்த்துக்க இல்ல செத்தடி அண்ணே அவ்வளவு பணிவா பேசி மறுபடியும் பதவியை திரும்பி வாங்கி எப்படி தெரியுமா நானாவது பரவாயில்ல என்னோட வெளியில வந்து நான் பொழச்சிக்கிட்டேன் நீ பண்ணதெல்லாம் வெளியில விட்டேன்னு வைக்கினியோ மோகன் யாருன்னு பாப்போம் சதச்சிருவாங்க உன்னைய கீழே இருந்து மேல வரைக்கும் அதுக்கப்புறம் ஓ முடிவு அப்படின்னு அன்னேன்னு சொன்னதா சொல்றாங்க முழுசா சொல்லவா உங்கள் கடையை எங்கும் கொண்டு செல்லுங்கள் வந்தாச்சி வன் மேன் ஷாப் தொடர்புக்கு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு நான்கு எட்டு ஐந்து பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும் நாவில் நடனம் சபைக்கு கங்கா ஸ்வீட் கல்பனா இன்டீரியர் உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு எட்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு மூன்று வணக்கம் பதினோரு மாசம் பண்ண பாவத்தையெல்லாம் பவுல போட்டு தேய்ச்சு தேய்ச்சு தேச்சு பல பழ நாக்கி மறுபடியும் ப்ராடக்ட் பத்தினியா திரும்ப நம்ம வந்திருக்கு அப்படின்னு தானே சொன்னாங்க அப்படி அந்த பத்தினி பண்ண பாவம் என்ன அத சூர்யா சிவான்னு எதுக்காக பாஜகலேருந்து விளக்கி வச்சாங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க அது டைசி அக்காவுக்கு இந்த காம பூஜை அச்சி அந்த முதல் கால பூஜை விடிய காலம்பரை பண்ணார் இல்லைங்களா அந்த வீடியோ காலம் போல டைம் அப்படின்றது சொர்க்கத்துக்கு ஸ்லோ மோஷன்ல போறது அந்த நேரத்தில் டைசி அக்காவை தூசி தட்டுனாப்லன்னு வைங்கள அப்படின்னு தானே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் காரணம் இல்லை அது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ன்ற அது வந்து ஒரு ட்ரிகர் அதுக்கு முன்னாடியே அண்ணன் இந்த அனிஷா அப்துல்லா கதை அப்புறம் இவர் நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவரை அதாவது அவரை வந்து மொத முதல்ல அந்த பிராண்ட் பண்ணது அந்த மௌண்டேன் மாடு அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ணது அவரு தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் கொடுத்தது அது மட்டும் இல்லை அங்கே முடிச்சுட்டு வெளில வந்தோடனே என்ன சொல்லி அமுச்சாங்கன்னா ஏன்னா அண்ணனுக்கு அவரு பயங்கரமான க்ளோஸ் வேற லெவல் க்ளோஸு அண்ணன் ஒரு ஆறு மாதத்துக்கு அமைதியாகிடறா அதை கொஞ்சம் அமைதியாக அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எப்படியாவது கெஞ்சி உனியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆனால் அண்ணனை முடியுமா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் கேசவ விநாயகத்துல ஆரம்பிச்சார் அங்க ஆரம்பிச்சு போச்சு வானதி அக்கா வரையும் போச்சு இன்னமும் சொல்ல போனா கேசவ விநாயக ஐயாவை வந்து எந்த அளவுக்கு கீழே சி என்னடா இப்படி பேச அப்படின்னு ஐயாவே வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு ஆக்கி விட்டோம் சூர்யா சிவான் உண்மையில இவர் பேசுற பேச்சையெல்லாம் கேட்டு இனிமே வந்து பாஜகவுக்கு பாயத்தளவானையை தூக்கிட்டு வந்தாப்லாம் ஒருவேளை ஒருவேளை திரும்பி வந்தாப்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஒட்டு மொத்தமாக சேர்ந்து விரட்டி அடிப்பாங்க தான் எல்லாரும் நினச்சாங்க அண்ணன் பேசுகிற பேச்சுக்கு திரும்ப இவரும் இந்த பக்கம் போக மாட்டார் அந்த அளவுக்கெல்லாம் வந்து அவங்க ஒன்றும் மானங்கிட்ட தெரியலை அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் பேசுனாங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எல்லாரும் வந்து ஒட்டு மொத்தமா சேர்ந்து எங்களை காரி துப்புவாங்க நாங்க வந்து போட்டு குளிச்சுட்டு மறுபடியும் அவங்க போய் கட்டி பிடிப்போமா அப்படிலாம் கிடையாது நாங்களாம் ரொம்ப மானம் உள்ளவங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசுனாங்கன்னு வைங்கள ஏன்னா ஒருத்தரை விடாம எல்லாரையும் இழுத்து பேசினாப்ல சூர்யா சிவான்னு அந்த ஆறு மாசம் முடிஞ்சிச்சு சரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எதையாச்சும் ஆரம்பிப்பாங்க அப்படிலாம் அவரும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு சரி ரைட்டு ஆறு மாசம் தானே ஆனால் அதுக்கப்புறம் எந்த விதமான அறிகுறியும் அந்த பக்கமே வரலை அங்கே தான் தம்பி இனிமேல் நான் இல்லை அவங்களே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் ஏன்னா எனக்கு பாசு என் பாசுக்கு பாசு அத்தனை பேரும் காலில் இருக்காங்க நீ பேசுன பேச்சில் ஏன்னா கொஞ்சம் லஞ்சமாக நீங்கள் பேசுகிற தம்பி அதாவது எங்கே வானதியக்கா அக்கா முத கொண்டு அன்னையை வளைச்சு பேசியிருக்க அந்த அளவுக்கு ஏகப்பட்ட இன்னும் சொல்ல போனால் கட்சியில் இருக்கிறவங்களை மட்டும் பேசலை கட்சியையே நல்லா பேசியிருக்கார் அது 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 வந்து ஒரு ந என்ன மாதிரி கட்சி நினச்சிக்கிட்டு இருக்க அது வந்து ஒரு ஆடியோ வீடியோ கட்சி எங்கள் வேலையே என்ன தெரியுமா அடுத்தவனை ஒட்டி கேட்குறது அதுக்கப்புறம் பெட்ரூமில் எட்டி பார்க்குறது இதுதான் எங்கள் வேலை அப்படின்ற மாதிரியே பேசினார் இதுக்கு மட்டும்தான் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு தான் அந்த கட்சியே நடத்திக்கிட்டு இருக்காங்க டாப்ல அந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ணலலாம் என்றைக்கோ எவனால் பிச்சுக்கிட்டு ஓடிருப்பேன் எங்கே வெளியில் போனால் மான மரியாதை போயிருமோன்னு சொல்லி கமுக்கமாக எல்லாரும் உட்காந்துருக்காங்க உள்ளுக்குள்ளே இது அன்னின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அளவுக்கு வந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்கி சூர்யா சிவான்னு குத்தணுமோ குத்து குத்துணும் குத்துனாப்புல அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆனால் திரும்ப போகணுன்ற எண்ணம் அவருக்கு அப்போ இருந்துச்சா இல்லையாங்கிறது தெரியல ஆனால் மறுபடியும் வந்து சரி இந்த பக்கம் போயிடுவோம் அப்பா சொந்தத்துக்கு போவோம் அப்புன்னு நினச்சி பார்த்தா அவங்க கிட்ட வந்துடாதே குத்தி உருவேன் ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வாட்டிவிட்டாங்க என்னென்ன பேசுறேன்னு ஞாபகம் இருக்காட்ட சரி இந்த பக்கம் தான் சித்தப்பா பக்கம்னாலும் போவோம் அண்ணனுக்கு தம்பி சித்தப்பா தானே அதை சித்தப்பா இதுவாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்டால் அவங்க தம்பி யாரை வேணாலும் சேர்த்துக்க இதை சேர்க்காத ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி முழிக்கிறாங்கிறது தெரியும் அவன் நம்மளை முழிக்க வச்சுவேன் அவனையே இவன் முழிக்க வைக்கிறானா இவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான் ஆளும் சரியில்லை மொழியும் சரியில்லை வாயும் சரியில்லை அதனால அண்ணன் இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இந்த மனுஷனை வந்து இங்க கிட்ட சேர்க்காத அவன் மொத்தம் கிட்டத்தட்ட அண்ணனுக்கு வந்து வேற இந்த சொல்லுவாங்க பத்தியில ஒரு பெரிய வார்த்தை அது அரசியல் அண்ணாது எந்த பக்கமும் சேர்க்க மாட்டேன்ட்டான் இப்போ வேறு வழியே கிடையாது ஆனால் அண்ணன் வந்து அப்படியே இருந்துட முடியுமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஃபிட்டானாதான் அண்ணனுக்கு ஏதாவது பொழப்பு ஓடும் இல்லை வேற பதவி இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்கள பத்து நாள் பார்ப்பாங்க பதினோராது நாள் வாமா அப்பிள்ளுன்னு சொல்லி அது வரைக்கும் நம்மளை பார்த்து கை கட்டி நின்று வைங்களா தோல் மேல கை போட்டு கூட்டி போயிடுவாங்க அந்த மரியாதை போயிடும் இல்லையா வேறு வழியில் என்ன பண்ணுறது பிறந்த இடத்துக்கே மறுபடியும் போயிடுவோம் அதாவது எங்கே புதுசாக பிறந்தார் இல்லைங்களா அந்த இடத்துக்கு போயிடுவோம் அங்கே போய் கேட்டால் அவர் மறுபடியும் கேட்டிருக்கா தலைவர் என்ன நினைப்பில் நீ மறுபடியும் இப்போ நீ என்ிட்ட வந்து கேட்குற என்னென்ன பேசியிருக்க தெரியுமா ஓன் பேச்சை நான் எடுத்தேன்னா என் பேச்சை வந்து கட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் என் கூட பேசுறது உனக்கு சிவா அப்புறம் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் வேறு எதை எடுத்து சுற்றணும் வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு தேவையா அதனால இந்த பக்கம் நீ வராத அப்போ தான் அண்ணன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுவேன்னு எனக்கு தெரியுமே அதனால தான் சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு எப்பயுமே ஒரு காப்பியை நான் வச்சுருக்கேன் ஒன்று இல்லை ரெண்டு இல்லடி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அதாவது இந்த ஆர்மி மேனோட செத்து போனதுக்கு மதுரையில் அதுக்கு என்னென்ன பண்ணீங்க எப்படியெல்லாம் பிளான் பண்ணீங்க அப்புறம் இந்த ஹனி ட்ராப்பு பொண்ணுங்களை வச்சு நீங்கள் நிறையா பார்த்தீங்கள அதாவது அதாவது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காரியத்தை வந்து கச்சிதமாக பார்த்தீங்கள அந்த இது அந்த ஆடியோ இன்னும் ஏகப்பட்ட வீடியோ இவ்வளவு ஏன் இப்போ ரீசண்டாக இந்த ஆறு மாசத்தில் நான் இங்கே இல்லைங்க அந்த ஆறு மாசத்துல நீ என்னென்ன பண்ணன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட என்கிட்ட உங்கூட இருந்தவங்கள கொடுத்துருக்காங்க இப்போ புரியுதா இது அத்தனையும் நான் மாட்டு உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கங்க உங்கள் நிலமையை ஓஹோன்னு உங்களை தூக்கி வச்சிருக்கவங்க எல்லாம் ஓட ஓட அடிப்பாங்க உங்களால் அதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அடிக்கடி கேட்பீங்களே எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க அந்த டிஃபெண்ட் எல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது பயந்து போய் தான் அண்ணன் அந்த பேச்சையே எடுத்துருக்காப்ல ஆக்சுவலி அண்ணனுக்குமே அந்த ஐடியா கிடையாது ஏன்னா பாம்பின் கால் பாம்பு வரும் இல்லையா அதே மாதிரி தான் இவரை சேர்க்கறது கூட வச்சுக்கிறது நமக்கு நல்லது இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இதை இப்போ சேர்க்காம விட்டுட்டோம்னா அது பொழப்புக்கே இதுவாகி போயிடும் அப்படின்னு சொல்லி லைட்டாக பேச்சை ஆரம்பிச்சிருக்காப்ல முதல்ல அவரோட இம்மிடியட் பாஸு நம்ம கேசவ் மாம்ஸு நான் சொல்லலை இந்த கேசவ மாம்ஸு இந்த வார்த்தையை பிராண்டு பண்ணதை சூரியாசி வாட்ல கேசவ விநாயகர் ஆர்ட்டு போய் கேட்டிருக்கான் கேட்குறப்ப அவர் மேலே ஒரு தடவை பார்த்துருக்காரு நீ பைத்தியமா நான் பைத்தியமா கேட்பாருல்ல அந்த கேள்வியை எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியாக எந்த தைரியத்தில் நீ மறுபடியும் இந்த ரெக்கமெண்டேஷனை தூக்கிட்டு என் கிட்டே வந்திருக்க என்னென்ன பேசியிருக்கேன் தெரியும் அவன் மூஞ்சிலே நான் கூடாதுன்னு இருக்கேன் இதில் வேற அவனை கட்சியில் சேர்ந்து பதவிக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சரிக்கு சமமான அவங்க கூட என்னை வந்து தண்ணி குடிக்க சொல்கிறியா வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்க சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அங்கே ஒன்றும் பேச முடியாமல் உட்காந்துருக்காரு அண்ணன் இருந்தாலும் இங்கே பாருங்க இது இல்லை அப்படின்னா இனிமேல் நாம் இங்கே இல்லை அவன் அவனை வெளியில விடுறது அவனை கூட வச்சுக்கிறது நமக்கு நல்லது வெளியில விட்டோம்னா ஒட்டு மொத்தமாக அவன் எல்லாத்தையும் வெளியில விட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தெரியாத பண்ணி மேலே கேட்டுக்கணும் மேலே போயிருக்காரா மேலே அங்கே சந்தோஷ் சுப்ரமணியம் உட்காந்துருக்காரு இல்லையா அந்த ஐயா கிட்ட போய் கேட்டோன்னே அவரும் அதே ரியாக்சனை கொடுத்துருக்காப்ல தேய் அவ இங்க இல்லடா அவன் நேஷனல் லெவலில் பிளாக்லிஸ்ட்ல இருக்கான்டா ஸ்டேட் லெவல் மட்டும் கிடையாதுப்பா அவரை எல்லாம் தாண்டி டாப்பில் உடனே அதாவது உன்னையை பார்த்து பயப்படுறத இப்போ அவனை பார்த்து பயப்படுறது தான் அவன் வெளியில் வீடியோ விட்டால் கூட பரவாயில்ல ரசா அதை நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்குவோம் ஆனால் அதை கிட்ட உட்கார வச்சு நம்மளால் சமாளிக்க முடியாது வேணா விட்டுரு அப்படின்னப்பா வேற வழியை சுற்றி முற்றி பார்த்துட்டு கடைசியில் வந்து விழுந்து டாப்பில் ஐயா காப்பாத்துக்க ஏன்னா இதை இப்படியே விட்டுட்டா அப்படின்னா கட்சியை கூட காப்பாற்ற முடியாது என்னையும் காப்பாற்ற முடியாது ஏன்னா எல்லாமே சிக்கியிருக்கு சிக்கிருக்கு ஒருத்தவன் எங்கே வச்சிருக்கான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுப்பா அப்பப்போக்கு எடுத்து அவன் இஷ்டத்துக்கு விடுவேன்றான் நினைச்சு பாருங்க ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி விட்டுதான் நம்ம அதை சமாளிச்சு வெளியில வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு நமக்கு தெரியும் ஆனா அவன் விட்டதெல்லாம் கூட எதையாச்சும் ஒன்று சொல்லி சமாளித்து பிள்ளாம் காசுக்கு பண்ணான் கூலிக்கு மாறடிச்சான்ட்டு ஆனா இவன் பண்ணதை எல்லாம் வந்து வெளியில் நம்ம எதை சொல்லியும் சமாளிக்க முடியாது ஒட்டு மொத்தமா வெட்ட வெளிச்சம் ஆகி போயிடும் கேவலப்படுத்திடுவாங்க படுத்தி இதை வச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல அவர் அப்படியே சிலையாயி நின்றுப்பில்ல என்னடா அவன் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கான் ஏன்னா அவ அங்கே ஐயாவோட மேட்ரு சில மேட்ரு அங்கே இருக்குதுதான் அதனால தான் வந்து பயந்துட்டு நடந்துருக்காங்க இப்போ வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு சரிப்பா ஒழுங்காக இருப்பியா அதெல்லாம் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது நான் ஒழுங்காக இருக்கிறது இல்லாதது அப்படின்ற மாதிரியே டீலில் தான் போயிருக்காரு எல்லாம் நினச்சி பாருங்கள் இவ்வளவு ரொம்ப இது வந்து வல்கரோட உச்சம் அதான் எப்பயுமே அந்த கட்சியை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்க அப்படின்னா வெளியில் அந்த கட்சியை பிடிக்காதவங்க அதை நினச்சி சிரித்து ஜாலியாக இருப்பாங்கன்னு வைங்களேன் ஆனால் இந்த ஒரு விஷயம் அந்த டேசி அக்காவோட மேட்ரு உண்மையிலே கொஞ்சம் சி எல்லாரையுமே கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்ன தான் இருந்தாலும் ஒரு ரெண்டே விஷயத்துக்கு மதிப்பு கொடுத்துருக்கலாம் ஒன்று அவங்க பொண்ணு இன்னொன்று வயசில் மூத்தவங்க இந்த ரெண்டு விஷயத்துக்காக வந்து அதை ஆனால் அவங்க எங்கெங்கேயோ எதாவது கூட ச கனெக்ட் பண்ணி பேசுனாங்க தெரியுமா அப்படி பேசுனப்போ அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து சேர்க்க விடாமல் அதுதான் வழி வேறு அவ அதை அவரை வந்து வெளியில் எடுத்ததுக்கு உச்சபட்ச காரணமே இவ்வளோ தூரம் இருந்தும் உங்களால் எதுவும் பண்ண முடியலை அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை எப்படி வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வந்திருக்கு இவரை சேர்த்தது விடுங்க தெலுங்கானாவில் ஒரு மேட்ரு தெலுங்கானாவோ ஹைதராபாத் தான் இந்த இதுக்கு நூபு சர்மாவுக்கு அதே மாதிரி வந்து பண்ண அவங்களையே திரும்ப சேர்த்துட்டாங்க இதெல்லாம் பெரிய விஷயமா ஆனால் அவங்க சேர்ந்தது வந்து பயங்கர ரெக்கமெண்டேஷன் அன்னை அடித்தது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது அக்கமெண்டேஷன் வச்சு செஞ்சிருக்காப்புல இதை நீ செய்யலை நான் செய்யலை அதை ஒத்தாலான் நின்று ஆனால் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட பாருங்களேன் எந்த விதமான ஒரு சலனமும் அவங்களுக்குள்ளே இருக்காது எலிகோ மறுபடியும் கூண்டுக்குள்ளே கோழியை போய் சிக்கிருச்சு ஆனால் இனிமே தான் தெரியும் சிக்கினது கோழியா இல்லை கூண்டா அப்படின்ட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னும் நமக்கு நிறையா அண்ணன் கிட்டேருந்து வர வேண்டியது இருக்குது ஆனால் என்னேராக வேணாம் இனிமே இதுக்கு முன்னாடி அண்ணனை எப்படி ட்ரீட் பண்ணாங்கங்கிறது தெரியாது ஆனால் இனிமேல் லைட்டாக எதாவது கம்மியாச்சு மரியாதை அப்படின்னு அண்ணன் நினச்சாலே டே அந்த டீசரை வெளியில் விடு அப்படித்தான் சவுண்டு வருன்றாங்க என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி